Hi friends, welcome to Genesis Design. இன்னி கூட நம்ம இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் மாதிரி டெய்லரே ட்ரா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ட்ரேஸ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைனும் காப்பி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஒர்க் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் காப்பர் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். நட்வரலால் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிராண்ட் வந்து காப்பரில் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு அவுட்லைன் வந்து மூணு லைன் ஜரியில் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இதுக்கு ஷேப்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த ஷார்ப் ஏஜஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் வரலாம். நார்மலாக குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒன்ஸ் இதில் க்ராஸ் ஆகிடுச்சுன்னா என்டையர் நெக்கே வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ த்ரீ லைன் ஜரியில் வந்து அவுட்லைன் முடித்தாச்சு. இப்போ காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரெண்டு ரெண்டு பீட்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். டல் ஃபினிஷிங்கில் வந்து நான் காப்பரில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சாரீ பார்த்திங்கன்னா ப்யூர் ப்ளூ, சேம் ப்ளூவில் வந்து காப்பர் கலர் ஒர்க் வந்து ஃபுல்லாக ஜரி. ஸோ அவங்க வந்து ப்ளவுஸுமே வந்து ஃபுல்லாக காப்பர் கலரில் ஜரி இருக்கனால தனியாக சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தனியாக தான் நம்ம செப்பரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அந்த ப்ளவுஸுமே சாரீ ப்ளவுஸுமே அவங்க செப்பரேட்டாக நார்மலாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஆரி ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேம் தான் நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து இந்த ஷார்ப் ஏஜஸ் வந்து கொண்டு வந்தோமோ அதே மாதிரி சுகர் பீட்ஸ்லேயே வந்து இந்த ஷார்ப் ஏஜஸ் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அகெயின் பேக்கில் இருந்து எடுத்து நம்ம கண்டினியூஸாக பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஸ்டோன் செயின் அண்ட் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து பார்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ டிசைனில் வந்து அந்த சென்டர் பார்ட், இப்போ எந்த ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் இருக்க லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக நீட்டாக வரும். பட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எப்போ பண்ணாலும் சரி தான், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெம் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சென்டர் பார்ட் இந்த சென்டர்லையுமே நான் வந்து காப்பர் கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கிறிஸ்டல் பிராண்டு ஜரியிலே தான் நான் பீட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டு ரெண்டு பீட்ஸாக போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் இந்த லீஃபு அந்த கொடி பேட்டர்ன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் எதுக்கு டிசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரதேச ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ் அப்படின்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நான் மோஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணது எல்லாத்துலேயும் அதில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன் ஃபஸ்ட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்லலாம் ஸ்டோன் ஓட்டுற ப்ளேஸ்லாம் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் க்ளூ ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ B7000 க்ளூ வந்து கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ அந்த ஸ்டோன் அளவுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணோம், ரொம்பலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வந்து லைனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் ஏஜஸ் வந்து இந்த ஸ்டெம்மை பார்த்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணும். இந்த திலகம் ஷேப்பை வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். இந்த ஸ்டோன் சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4mm ஸ்டோன் தான். மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து நாம் வந்து 4mm தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டோனில். ஸோ அந்த சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ளூ வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்பப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இல்லைனா ரெண்டாவது வாட்டி தான் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஜரி யூஸ் பண்ணி இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டோனை சுற்றியுமே அவுட்லைன் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த லீஃப்லாம் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம்.
ஸோ இதுக்கு வந்து நான் கோல்டன் ஜரி தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் எல்லாமே காப்பர் கலர் கொடுக்கும் போது வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஷியேட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நான் ரெண்டு சைடும் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபுல்லுமே கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், A1 மம்தா பிராண்ட். இந்த லீஃப்மே பாருங்கள், கண்டினியூஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம ஷார்ப் எஜ்ஜஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். மோஸ்ட்டாக வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து ட்ராயிங் தான். ட்ராயிங் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம்னா டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான். அது வந்து பார்க்க தான் ரொம்ப கிராண்டாக இருக்கும், பட் அந்த டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிட்டாலே போதும், அந்த டிசைனோட 80% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் ஸ்டிச் போட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது வந்து பார்க்கவும் கிராண்டாக இருக்கும், டிசைனுமே நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம். ஸோ வந்து டிசைனில் ட்ரா பண்ணும்போது, அதாவது பட்டர் பேப்பரில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் கூட அதிலே பார்த்துட்டு நீங்கள் தென் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டு டபுள் சைடாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே நான் செயின் ஸ்டிச் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கோல்டன் ஜரி தான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பண்ண போகிற ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர் கலரில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டபுள் சைட் நார்மல் பேடர் லோடிங் ஸ்டிச் போடுவோம்ல, அதுதான் ஃப்ளாட்டாக வந்து பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸ் தான், ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ அதுக்காக தான் இதே வந்து கொஞ்சம் பட்ஜெட் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஜர்தூசிலாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான், ஸோ அதனால் நம்ம நார்மலாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். லீஃப்லாம் வந்து நல்லா நெருக்கமாக ஃபில் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டபுள் சைட் லாக் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். எண்டில் வந்து ஒரு நாட். இப்போ அவுட்லைன் பண்ணிவிட்டு இப்போ வெறும் இந்த லீஃப் ஃபில்லிங் ஒர்க் மட்டும் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக இந்த ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எந்த ஒர்க்குமே வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அதில் பாதி இதில் பாதி பண்ணுறத விட அது டைம் தான் வேஸ்ட் ஆகும். பட் இந்த மாதிரி வந்து இப்போ பீட் ஒர்க்னால் பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதே வந்து மெட்டீரியல் மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா டைமும் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மோஸ்ட்டாக ஒர்க் போங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சேம் தான், இந்த பிளேஸ்லேயும் நம்ம க்ராஸாக வந்து அதே லோடிங் ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். டபுள் சைட் லாக் போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு நாட். ஈவன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ஈஸி தான். டிசைன் மட்டும் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் டிசைன் வந்து ட்ரா பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அங்கங்கே புட்டாஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்பர் 2 பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். காப்பர் கலர் நம்பர் 2 ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்குமே ஜரி, காப்பர் ஜரி தான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அங்கங்கே சும்மா ரேண்டமாக. அதே மாதிரி இந்த மாதிரி புட்டா ஸ்டிச் பண்ணுறதுமே சும்மா கண்ட இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடும் கரெக்டாக அதே பிளேஸில் இருக்கா அண்ட் ரைட் சைடு அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து டவுட்ஸு கேட்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கும், பட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைன் பண்ணது வந்து நல்லா இருக்காது. ஸோ அது வந்து நானும் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க, டிசைன் ரொம்ப சூப்பராக நீட்டாக வரும். இதுதான் வந்து ஸ்லீவ் உள்ள வந்து ஒர்க் பண்ணிக்கும்.
சேம் அதே ஃப்ளோரல் ஒர்க் மாதிரியே தான் ஸ்லீவும் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக் பாருங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. நெக் டிசைன் பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இருக்குது. இதுதான் வந்து நெக் டிசைன், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. அண்ட் இதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் அதுலேயும் வந்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்கள், அவர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.